ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முலாம்பழம் ஜூஸ். இதை வந்து நம்ம கிர்னி பழம்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் நம்ம முலாம்பழம் ஒன்று எடுத்திருக்கேன் மீடியம் சைஸு, சர்க்கரை வந்து ஒரு 10 டீஸ்பூன்லேருந்து 12 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், பால் தேவையான அளவு நான் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி இந்த ஜூஸ் செய்கிறது நம்ம பார்ப்போம். மிக்ஸி எடுத்துங்க. நம்ம இப்போ இந்த கிர்னி பழத்தை வந்து நம்ம அந்த நடுப்பு இருக்க சீட் பகுதியை நோண்டி எடுத்துருங்க தனியாக. ஸோ இது மாதிரி கரண்டியில் எடுத்தாவே நமக்கு வந்துடும். ஸோ அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மீதியை சொலையாக அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேத்து இதில் நம்ம போட வேண்டியதுதாங்க. ஸோ அப்படியே கையை அப்படியே சுரண்டிங்கனாவே வந்துடும் நமக்கு. இது எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி இதுக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரையையும் ஆட் பண்ணிவிடுங்க. பால் இது அப்படியே மிக்சியில் நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிடணும். ஜூஸ் நல்லா தயாராகிடுச்சு. உங்களுக்கு வேணும் இதில் ஐஸ் கியூப் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கலாம். பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி ஊற்றி பண்ணிக்கலாங்க. ஆனால் பால் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். கிர்னி பழம் ஜூஸ் அதாவது முலாம்பழம் ஜூஸ் தயாராகிடுச்சுங்க. இந்த சம்மருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஜூஸ். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எங்கள் சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.